Hi, hello, welcome, welcome back to Tamika's Vlogs and Kitchen. So, in this video, we will see a North Indian curry. Sometimes, we will have a variety of things, but we will have a variety of things. So, in this North Indian curry, we will have a very easy and simple recipes. We will have a chapati, jeera rice, a dal, then a paneer curry, then a aloo sabji, then a sweet. So, come on, how do you do this? ஃபஸ்ட்டு அந்த தால் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் துரம்பருப்பும் ஹாஃப் கப் பாசிப்பருப்பும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸு ஒரு கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டில் அதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு இந்த பன்னீர் பட்டர் இது எல்லாமே எடுத்து இங்கே ரெடியாக வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்வீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த ப்ரெட் ரசமலாய் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த ரப்டி ரெடி பண்ணுறதுக்கு நான் பால் அடுக்க வச்சிடலாம். ஸோ மித்ததுலாம் பண்ணுற வரைக்கும் அந்த பால் நல்லா அப்படியே சுண்டை காஞ்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து நான் இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மித்த ஐட்டம் பண்ணுற வரைக்கும் இது நல்லா சுண்ட காஞ்சிட்ருக்கோம். ஸோ அது அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம இப்போ இந்த தால் வச்சிடலாம். இதில் ஸோ இந்த பருப்பும் பாலும் காஞ்சிட்ருக்கும் போது இந்த தாலுக்குள்ள வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஆலு சப்ஜி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அந்த ஆலு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து இப்போ வேக போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது வந்து தாலுக்கு இந்த வெங்காயம் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அந்த பன்னீர் கிரேவி. இது வந்து ஆக்சுவலாக சேனலில் வந்து நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண ரெசிபியாக தான் நினைக்கிறேன், பன்னீர் மிளகாய் கிரேவி. ஸோ அதுக்கு வந்து அந்த அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், அந்த ஆனியன் தக்காளி தான் அந்த வெளியுள்ள லேயர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இப்படி போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுதான் வேக வச்சிடலாம். ஸோ குக்கரில் தால் வச்சுருந்தோம் இல்லையா, பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்கு. ஸோ அந்த தாலை ரெடி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா சுகாதம் டீஸ்பூன் ஜீரகம். நார்த் இண்டியன் டிஷ்னால மெயினாக எல்லாத்துலேயும் ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சிடும். இந்த தாளை கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வரம்புக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வரணுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கிறது. தக்காளி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு மிளகாய் தூள், சைட் தால் இதாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாளாக அப்படியே எடுத்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடில் எதாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எடுத்து விட்ருங்க அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. ஸோ இது இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன்.
சைடுல வந்து உருளை கிழங்கு நல்ல வெந்து ரெடியா இருக்கு இப்போ அந்த ஆலு சப்ஜி பண்ணிரலாம் நம்ம ஆலு சப்ஜி பண்றதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் சோ இந்த எண்ணெய் காயட்டோம் அதுக்குள்ள இந்த பால் சுண்டு காஞ்சிட்டு இருக்குல்லையா இதல வந்து கொஞ்சமா குங்குமப்பு போட்டுக்கலாம் சோ நமக்கு அந்த நேச்சுரலா ஒரு மைல்ட் yellow கலர் வரும் உங்களுக்கு வேணா நீங்க இந்த yellow food கலர் கூட போட்டுக்கலாம் பட் குங்குமப்பு போட்டா அந்த குங்குமப்பு फ्लेவரும் வரும் நமக்கு அந்த நேச்சுரலா ஒரு லைட் yellow வரும் சூப்பரா இருக்கும் சூப்பரா என்ன காஞ்சிட்டு சீரகம் அப்புறம் இந்த எண்ணெயிலே இதுக்கு வந்து கரம் மசாலா போட்டுக்கறேன் மசாலாவும் இந்த மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் நம்ம மாவு பண்ண வச்சிருக்க உள்ள போறோம் சோ இது வந்து அவ்வளவுதான் ஏனா ஆல்ரெடி நமக்கு அந்த உருளை கிழங்குலாம் நல்ல பாயில் ஆயிடு இல்லையா சோ இதுல வந்து நான் फ्लेவர் காண்டி கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் அத போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிரலாம் சோ இதுவும் ரெடி ஆயிட்டு சோ நான் ஜீரா ரைஸ் பண்றதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் வந்து நான் வீட்லயே ரெடி பண்ணேன் அப்புறம் இதுல एक्चुअली இதுல இந்த ஜீரா ரைஸ்க்கு நீங்க வெறும் இந்த ஜீரகம் போட்டாலே சம फ्लेவரா தான் இருக்கும் பட் இன்ன உங்களுக்கு இந்த பட்டை அந்த வாசனலாம் பிடிக்கும் அப்படினா நீங்க அதலாம் போட்டுக்கோங்க பட் வெறும் ப்ளைனா ஜீரகம் மட்டும் போட்டு வச்சாலுமே இது சூப்பரா தான் இருக்கும் just ஒரு பீஸ் பட்டை அப்புறம் இந்த பிரியாணி எண்ணெய் போட்டுக்கேன் இது நல்லா இதானே இந்த அரிசி ஊற வச்சு வச்சனோனே அதையும் போட்டு ஒரு நல்ல கொதி வந்தோனே ஒரு ஒரு விசில் வந்ததக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிரலாம் சோ இது வந்து நல்ல கொதி வரட்டும் கொதி வந்தனே க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிரலாம் பால் வந்து நல்ல சூப்பரா சுண்ட காஞ்சிட்டே நான் இங்க வரைக்கும் இருந்துச்சு एक्चुअली இப்போ பாருங்க நல்ல ஒரு 1/4 லிட்டர் அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து இது தேங்காய் சுகர் போட்டுக்கறேன் சுகர் வந்து ஒரு 1/4 கப் ஒரு 1/4 கப் அதுக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கேன் பட் உங்க ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் அந்த பிரெட் ரசமலைக்கு இந்த பிரெட்டை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ண போறோம் சோ குக்கி கட்டரோ இல்ல இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற வந்து அடுத்து மாதிரி வச்சிடலாம் ஸோ எல்லாமே பண்ணியாச்சு நான் உங்களுக்கு அந்த பன்னீர் மலாய் கிரேவி அது மட்டும்தான் காமிக்கல அது ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது ஸோ நான் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த ரெசிபி வேணும்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியதான் இல்லை ஜீரா ரைஸை அந்த ஒரு விசில் தான் வச்சோம் இல்லையா நல்ல உதிரி உதிரியாக அந்த ரைஸ் எதுவுமே உடையாமல் சூப்பராக வந்திருக்கு அப்புறமா சப்பாத்தி பன்னீர் கிரேவி பன்னீர் மலாய் கிரேவி ஆலு சப்ஜி தால் சரி தாலை சென்டரில் ஊற்றியிருந்தால் கரெக்டாக இருக்கும்ல ஸோ நம்ம பிளாட்டர் சூப்பராக ரெடி ஆகிட்டு சப்பாத்தி ஜீரா ரைஸ் அப்புறம் பன்னீர் மலாய் கிரேவி தால் அப்புறமா ஆலு சப்ஜி
ஸோ இந்த பிளாட்டரை இன்னும் ஸ்பெஷலாக்குறதுக்கு நம்ம அந்த ப்ரெட் ரசம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம பண்ண ரப்டி நல்லா திக்காக சூப்பராக இருக்குது. நான் இதில் கண்டன்ஸ் மில்க்லாம் எதுவுமே சேர்க்கலை, ஜஸ்ட் அந்த பாலை தான் சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த குங்குமம் பூ போட்டது நல்ல மைல்ட் ஒரு மாதிரி ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருக்கு பாருங்கள். இது உங்களுக்கு சில்லாக வேணும்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இந்த ரப்டி மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அந்த ப்ரெட் ரசமலாய் சூப்பராக இருக்குது. ஸோ அது இதுவும் நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் அந்த ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வீக்கெண்டில் இந்த நார்த் இந்தியன் தாலியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மிஸ் பண்ணலாம்.